ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான பிரெட் ரெசிபி தான் பண்ண போகிறோம். பிரெட் உப்புமா, டிஃப்ரெண்ட்டான ஒரு பிரெட் உப்புமா, ரொம்ப சிம்பிளாக இருக்கும். சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு சூப்பரான டேஸ்ட்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. இந்த இது வந்து என் குழந்தைக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இன்றைக்கி மார்னிங் வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட் தான் பண்ண போகிறேன். நான் 4 பேர்த்துக்கு செய்கிறதுக்கு நான் பிரெட் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 6 ஸ்லைஸ் எடுத்து வச்சுருக்கேன் பிரெட்டு. இதுக்கு வந்து 6 ஸ்லைஸ் பிரெட்டுக்கு வந்துட்டு நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீட்ட நீட்டமாக மெலிசு மெலிசாக நீட்ட நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய தக்காளியும் எடுத்து நீட்ட நீட்டமாக மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு பெப்பரு. பிரெட்டை வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு பட்டர் போட்டு டோஸ்ட் பண்ணிக்கணும். அதுக்கு நான் பட்டர் எடுத்து வச்சுருக்கேன். டோஸ்டர் இருந்தால் நீங்கள் டோஸ்டரில் கூட டோஸ்ட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு தோசைக்கல்ல வச்சு தான் டோஸ்ட் பண்ண போகிறேன். பிரெட்டை பட்டர் போட்டாச்சு, பட்டர் மெல்ட் ஆனால் நம்ம பிரெட்டெல்லாம் வச்சு வச்சு நல்லா ரெண்டு சைடும் நல்லா டோஸ்ட் பண்ணிடலாம். நல்லா பட்டர் போட்டனால அங்கே தெரியுது. இந்த மாதிரி நம்ம நல்லா பிரெட்டை டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நம்ம எல்லா பிரெட்டையும் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம எல்லா பிரெட்டுமே வந்துட்டு நல்லா பட்டர் போட்டு டோஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த டோஸ்ட் பண்ண பிரெட்டை வந்து நம்ம உங்களுக்கு வேண்டுற ஷேப்ஸ் கட் பண்ணிக்கலாம். நான் ஸ்கொயர்ஸ் எல்லாம் கட் பண்ணிக்க போகிறேன். இப்படி வேண்டுற மாதிரி கத்தி வச்சும் கட் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம இந்த மாதிரி கத்திரிக்காய் வச்சு சூப்பராக கட் பண்ணிடலாம். இப்படி நம்ம டோஸ்ட் பண்ண எல்லா பிரெட்டையுமே கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி நம்ம எல்லாமே கட் பண்ணியாச்சு. இன்னும் குட்டியாக வேணாலும் கட் பண்ணிக்கோங்க. ஆனால் நம்ம வதக்கிட்டு அந்த ஆனியனோட வதக்கி வச்சு நம்ம சாப்பிட போகிறோம். இந்த மாதிரி நான் கட் பண்ணிவிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு பார்ப்போம். இப்போ நான் அடுப்பில் பேன் வச்சுட்டேன். பேன் ஹீட் ஆகட்டும். கொஞ்சமாக பட்டர் போட்டுக்கலாம். பேனில் எல்லா பக்கமும் வர மாதிரி பண்ணிவிட்டு நம்ம இப்போ கட் பண்ணி எடுக்க ஆனியன் போட்டுக்கணும். வெங்காயம் நல்லா இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வதக்கிடணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளியும் போட்டுக்கணும். தக்காளியும் நல்லா நம்ம வதக்கிடணும். பட் ஆனால் தக்காளி வந்து நம்ம மசீர மாதிரிலாம் வதக்க வேண்டாம். அப்புறம் வந்து பிரெட்டு ஊறியும் ஒரு மாதிரி ஆகிடும். கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் வதக்கினா போதும். நம்ம போடுற அந்த பிரெட்டு வந்துட்டு இந்த தக்காளி இந்த ஆனியனோட சேர்த்து வச்சு அப்படியே நம்ம ஃபோர்க் வச்சு சாப்பிடணும். ரொம்ப சூப்பராக இருக்கும். சிம்பிளான ரெசிபி தான். ஒரு 5 மினிட்ஸில் செஞ்சிடலாம். இது ரொம்ப சிம்பிளாக டேஸ்ட்டாக இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கரெக்டான ஒரு ரெசிபி. கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். தேவையான அளவு பெப்பர் போட்டுக்கணும். இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடணும். அவ்வளோதான். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பிரெட்டை போட்டுடலாம். அப்படியே போட்டு கிண்ட முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம பண்ணி வச்சுருக்க இந்த வெங்காய தக்காளி மசாலா இது படுற மாதிரி நல்லா பரட்டி விட்டுருங்க. அவ்வளோதான். நம்ம எல்லாமே எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சு நம்மளோட சூப்பரான பிரெட்டு உப்புமா ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும்.
என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.